நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கீப் இட் அப். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம், வாய். வணக்கம் உங்க. வணக்கம் உங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்த மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் மூணு காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, மூணு கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட்டை கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்ல வந்து அட்வான்ஸ் வாங்குறேன். அப்படியா? அப்ப ரெண்டு நாள் லீவ் போட்டு வாங்க. ரெண்டு நாள் இல்லங்க, மூணு நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, இரண்டாவது குறுக்கு தெரு. சென்னை 1-2? சென்னை இல்லீங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாதா? புது கேசட் ஓசில போடி மெண்ட் போய்க்கான குறுக்கு தெரு மோகினி. 67 68 69 70 71 72 73 74. சிதம்பா, இனிமே நாள் உத்தி போட முடியாது, முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் உன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு, என்னையா உசுர எடுக்கிற? உனக்கு உடச்சு உழைச்சா நான் ஓடா தேஞ்சிடும் போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதரா, எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம், ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியுதான்னு பாருங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல 100 ரூபாய் பணம் வச்சிருக்கிற இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் 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 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்தா இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லன்னா நானே உன்ன சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு, மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. அப்பா, கொட்டுது பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது, அதுல கைய வச்சுட்டு நீ ஏன் உடம்பு ஊற தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே, ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10 நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு, ஆனா மாடியில் லைட் தெரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட், இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு பூபாதி. ஹாய் ஜோலி. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு, எங்க சித்தப்பா கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா அச்சோ, இவன் கோயிலுக்கு போயிலையா? எங்க சித்தப்பா வந்துட்டா? மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். அச்சோ, மேல வேற வர போறோம். கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? அச்சோ, மரத்துக்கு சேலை கட்டிக்கிறத தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கே இரு, அங்கே இரு. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு, மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது.
உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து வந்துறேன். நான் தான்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உங்க உடம்பு விபரீதமாயி போயிடும்னு சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. சித்தப்பா, அடே, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவே எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். ஆமா, அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கே நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். பேப்பர் தொப்புள் என்ற நெளியிட்ட. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அரைச்சி கைடு. சின்னப்பா, ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவே செவத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா? அறுபதிலும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா, சித்தப்பா தூக்கு மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? உஜாலா, விடமாட்டே. சின்னப்பா, பேட்டியை விடுற. உஜாலா, உன் புடவையை உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளகிழப்பு. கிளகிழப்பா? எந்த இடத்துல? சேலையை முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, சுத்தாசன மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா, யார் செஞ்ச புண்ணியமோ, இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகிறது? என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சீ லோ கிளாஸ், எனக்கு வயித்து பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக்க பார்க்க போறேன். யூ கம் ஆன். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்து போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உஜ்ஜி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரும் லாக்கப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? சரி சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கீ நல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமரா மேன். ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன்.
மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அருணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன், உனக்கு அருணா கைதா? டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையிலா கட்டி தொங்க விட்டுறேன், ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன், சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ண மூட்டுகளும் போலாம்னு வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சு கிடைக்குதா? கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராக்கிங் நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களோ? அதோ நெருக்கமா குஞ்சு கிடையாது, திரு திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கணு. அவன் தான் அவளை கட்டிக்க போறான். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவைவன்னு பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. அந்த பஞ்சு முட்டாய் தலைவர் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன், மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பார்த்த. ஓ, குட் மார்னிங் பேங்க் தம்பி. குட் மார்னிங். இந்தியா டுடே எப்படி இருக்கு? ஸ்டெடியாவே இல்ல. எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுற, ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஆமா, பானு வீட்டுல இல்ல? இல்லையே, அவங்க காலைல 6 மணிக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கவரேஜுக்கு போயிருப்பாங்க. கவரேஜ் இப்பெல்லாம் அவங்க மாடலிங் போறது இல்லையே? நான் சொல்றது வேற கவரேஜ், புரியுதா? புரியலையே. இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுரவமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. இருக்கலாம், பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான். நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவான். அப்படியா? இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க சார்? நான் இப்ப நெய் கலைஞ்சேன். அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா? வெண்ணையும் இல்ல, தொன்னையும் இல்ல. தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா டுடேல உங்க போனாவது ஒரு பொண்ணு பாப்போம். இதான் நான் பெத்த பொண்ணு. ஓம் போனா நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா சொட்டு நீலம், இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் சின்ன பாக்கி தானே? அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ண உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம் சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டி கீது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவ்வளவு ஓட்டல இட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லீங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளா உசுப்பி வர்றதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பாடு குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சிருக்கோம். அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற? இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, அவளை கோர்ட்டுக்கு நீச்சுவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத, இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னடா நீயா செலச்சுக்கிற? பின் என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. 8 பழத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்க எல்லாம் 8, எனக்கு மட்டும் 8 போயிடுமா? இந்த வா சித்துப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்துப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பாத்து வந்துடுற. நீ எங்கேயும் போ வேணா, உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுறேன் பாரு. மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டே மாப்பிள்ள. அஜிஜோ சித்தப்பா, இவனா உன் மனைவி? ஏண்டா அலர்ற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி
உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவே என்ன கடிச்சிட்டாரு. மலையில் நினைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன் சொல்றீங்க, நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. மக்களை கைது பண்ணி ஏ போஸ்ட் பொண்ணை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மக்களை மறுபடியும் கைது பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு, விட்டுட முடியுமா? மாமா ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கிடைக்க அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வரப்போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிடவை முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் மடக்குறீங்களா? கோர்ட் ஆரம்பிக்க போகுது, பின்ன இங்க என்ன ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கண்டிப்பா பாத்துருக்கலாமே, இந்த மெட்ராஸ் சிட்டியில நான் கலந்துக்காத விசேஷமே இருக்காது. அவ்வளவு பிஸியான ஆளு இந்த கோர்ட்ல வந்து உட்காந்து நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலைக்கேஸ்ல மாட்டிட்டு அந்த உட்காந்து இருக்க பானு, நம்ம பக்கத்து வீடு ஒரு ஆர்வ கோளாறு, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எங்களோட ரொம்ப நெருங்கிட்டீங்க. வாய் நாருது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சைலன்ஸ் சைலன்ஸ்.